Well done. So Android application framework. So namo randavada nama therinjikkoodiya vishayam enna appadina Android application framework. So framework nu nama yerkenave sonnom. So framework na ready made sila folder structure, sila ready made classes, sila packages. இந்த மாதிரி தான் இங்கே தான் வந்து கோடிங் எழுதணும், இங்கே தான் வந்து நீங்கள் கோடிங்கை வந்து மாடிஃபை பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரெடிமேடாக பண்ணியாச்சு. ஸோ நம்ம அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கோடிங்கை எழுதணும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், ஆப்னு ஒரு ஃபோல்டர், மெயின் ஃபோல்டர், அதில் மூணு ஃபோல்டர் இருக்குது. ஸோ மேனிஃபெஸ்ட், ஜாவா, ரெஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா, ஸோ ரெஸ்ஸுக்குள்ளார நிறைய ஃபோல்டர் இருக்குது. ஸோ ஜாவாக்குள்ளார சில ஃபைல்ஸ் இருக்குது, மேனிஃபெஸ்டில் சில ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இந்தந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில ஃப்ரேம் ஒர்க்கை நமக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோடிங்கை கரெக்டாக எங்கே போய் எழுதணும், எங்கே போய் எழுதக்கூடாது, என்னென்ன பண்ணணுன்றத நம்ம புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் சும்மா எங்கே வேணாலும் போய் நம்ம மாடிஃபை பண்ணுறதோ கோடிங் ஆட் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்றது ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிங்கன்னா பை டீஃபால்ட்டு அதுலேயே ஏகப்பட்ட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்குள்ளார சில ஃபைல்ஸு, இது எல்லாமே டீஃபால்ட்டாக அவனே கொடுத்துருவான். நமக்கு வேணும்னா அதை போய் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன இருக்குது, இது எப்படி என்ன எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், சரிங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் எழுதணும்னா மினிமம் என்னென்ன ஃபைல் வேணும், எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்றதை அவங்களே கொடுக்கறதுக்கு பேர் தான் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷனை பில்டு பண்ண போகிறோம்.